மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். திமுகவின் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், என்ன என்ன ஏற்பட்டது, அங்கு எதற்காக சலசலப்பு காணப்படுகிறது? கோயம்பட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட தேவராயபுரம் கிராமத்தில் வந்து திமுகவுடைய இந்த பட்டல் திராவிட கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதுல வந்து 10 பேருக்கு மட்டுமே வந்து அந்த கேள்வி கேட்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதுல வந்து திடீரென பெண் ஒருவர் அந்த கேள்வியை கேட்பதற்காக எழுந்த நிலையில் அவரை அமருமாறு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இதனிடையே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அந்த பெண் வெளியேற்றப்பட்டார். லாவண்யா, என்ன அங்க பேசியிருந்தார்கள், கூட்டத்தின் போது என்ன நடந்தது சுதீஷ்? தொடர்ந்து ஒருவராக கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியில் எதற்காக கிராம சபை கூட்டம் நடத்துகிறீர்கள் என்று அந்த பெண் கேட்டதற்கு தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியது. அதனைத் தொடர்ந்து போலீசாரால் அந்த பெண் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். லாவண்யா, தற்போது சலசலப்பானது நீடிக்கிறதா அல்லது காவல்துறையினர் அங்கு வந்து விட்டார்களா, அங்கு விசாரணை எதுவும் நடைபெறுகிறதா? காலை 10 மணி அளவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தொடர்ந்து தற்போது இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த பகுதியில் இருந்து இங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். லாவண்யா, சுதீஷ், காவல்துறையினர் அங்கு வந்த பின்பு அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தப்பட்டதா மற்றும் திமுக கட்சியினர் சார்பிலும் விசாரணை எதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, என்ன நடைபெறுகிறது அங்கு இப்போது தற்போது? இந்த கூட்டமானது, அதாவது திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டமானது தொண்டாமுத்தூர் பகுதிக்கு உட்பட்ட தேவராயபுரத்தில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்திற்கு இடையில் முன்னுரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மக்களுடைய கேள்விகளையும் குறைகளையும் தெரிவிப்பதற்காக ஒரு 10 பேர் அவர்கள் அந்த பட்டியலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். 5 ஆண்கள் 5 பெண்கள் என தொடர்ச்சியாக அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் எழுந்து இந்த பகுதியில் எதற்காக கிராம சபை கூட்டம் நடத்துகிறீர்கள் என்று கேட்டார். உடனடியாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இடையில் கேள்வி கேட்க வேண்டாம் அவனுங்கள் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த பெண் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்ததால் அந்த கூட்டத்திற்கு இடையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருந்து காவல்துறையினை அழைத்து அந்த பெண்ணை வெளியேற்றுமாறு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் இருந்து அந்த பெண் தற்போது வெளியேற்றப்பட்டு கூட்டம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. லாவண்யா, இது தொடர்பாக கட்சி தரப்புல என்ன சொல்லப்படுகிறது சுதீஷ்? திடீரென அந்த கூட்டத்திற்கு இடையிலேயே அந்த பெண் இருந்து கேள்வி கேட்டதனால் தொடர்ச்சியாக கட்சி தொண்டர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் ஒரு கூச்சல் குழப்பம் நிலவியது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேள்வி கேட்பவர்களை தவிர மற்றவர்கள் கேள்வி கேட்க வேண்டாம் என்று அந்த கட்சி தொண்டர்களும் அங்கிருந்த கூடிய கட்சி பிரதிநிதிகளும் அந்த பெண்ணை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து நீங்கள் வெளியேறுமாறும் அந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் பிரதிநிதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் அந்த கேள்வியை கேட்க வேண்டாம் என்றும் இங்கிருந்து வெளியேறுமாறும் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசாரை அழைத்து வெளியேற்றுமாறு திமுக தலைவர் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அங்கிருந்த மகளிரை திமுக உடைய மகளிரை சேர்ந்த பெண்கள் அந்த கேள்வி கேட்ட பெண்ணை அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே சென்று அனுப்பி வைத்தார்கள். லாவண்யா, இது தொடர்பாக கட்சி தலைவர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து எதுவும் கூறப்பட்டிருக்கிறதா, நிர்வாகிகள் என்ன தெரிவிக்கிறாங்க சுதீஷ்? அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென அந்த பெண் வந்து இந்த கேள்வியை கேட்டார். இதனால் அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனையடுத்து இங்கு இந்த பகுதிக்கு நீங்கள் அந்த கேள்வி கேட்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்கள் மட்டுமே பெண்கள் ஆண்கள் மட்டுமே பேச வேண்டும், நீங்கள் அமர வேண்டும் என்று அந்த தொடர்ச்சியான அந்த ஒரு கருத்தை ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்து வந்தார். அதற்கிடையேயும் அந்த பெண் அமர மறுத்து தொடர்ச்சியாக இங்கே கிராம சபை கூட்டம் எதுக்கு நடத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்டதற்கு நீங்கள் இந்த தொகுதிக்குட்பட்டவரா இல்ல இந்த கிராமத்தை சேர்ந்தவரா என்று திமுக தலைவர் சார்பில் அந்த கேள்வியை தொடர்ந்து அந்த பெண்ணிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அந்த பெண் பதிலளித்ததன் அடிப்படையில்
நீங்கள் இங்கே கேள்வி கேட்க வேண்டாம், நீங்கள் ஒரு அமைச்சர் சார்பில் நீங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று அவர் திமுக தலைவர் தொடர்ச்சியாக அந்த கேள்வியை கேட்டார். தொடர்ந்து அந்த பெண்மணி அங்கு இருந்து செல்ல மறுத்து தொடர்ந்து கேள்வி கேட்டதனால் தொடர்ச்சி அந்த கிராம சபை கூட்டத்தில் தொடர்ந்து திமுக மற்றும் தொண்டர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் அதிகமாக கூடியிருந்த நிலையில் ஒரு கூச்சல் குழப்பம் என்பது ஏற்பட்டது. அவர்கள் தொடர்ந்து அந்த பெண்ணை அங்கிருந்து வெளியேறுமாறு அவர்கள் தெரிவித்தார்கள். இதன் தொடர்ந்து ஸ்டாலின் தொடர்ந்து காவல்துறையை அழைத்து அந்த பெண்ணை வெளியேற்றுமாறு கட்சி பிரதிநிதிகளுக்கு மாவட்ட பிரதிநிதிகளுக்கு உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி போர்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.